அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரின் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் 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 யுக யுகமாக புது புது நிகழ்ச்சிகளை தரக்கூடிய புது யுகத்தின் வாயிலாக இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே ஒட்டுமொத்த தமிழ் நேயர்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்கின்றேன் எளிமையான கடவுள் விநாயகப் பெருமான் இந்த நாட்டில் உலகத்திலேயே முழு கடவுள் விநாயகப் பெருமான் அவரை மண்ணில் செய்தலாம் மஞ்சளில் செய்யலாம் சாணத்தில் செய்யலாம் சந்தனத்தில் செய்யலாம் ஆற்றங்கரை ஓரத்திலும் இருப்பார் குளக்கரை ஓரத்திலும் இருப்பார் அரச மரத்தடி நிழலிலும் விற்றிருப்பார் ஒவ்வொரு இல்லத்தினுடைய வாசலிலும் அவர்தான் அமர்ந்து அனைவரையும் வரவேற்பார் விநாயகருக்கு ஆடம்பரமான வழிபாடு என்பது அல்ல ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை என்பார்களே அதுபோல இந்த பூமியில் முளைத்த முதல் தாவரமாகிய அருகம்புள்ளை இப்போ நில போது என்ன கேட்குறோம் இங்கே ஒரு புல்லு பூண்டு முளைச்சிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த জগতলে இந்த உலகத்திலே இந்த மண்ணுலகத்திலே முதலில் தோன்றிய தாவரம் எதுன்னா புல்லு அந்த புல்லையே எடுத்து மாலையாக கட்டி உலகத்தினுடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய அவன் ஓர் ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லுவோம் எந்த வேலையை தொடங்கினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்குவோம் எந்த சுபகாரியம்னாலும் ஒரு கணபதி ஹோமத்தை தான் தொடங்குவோம் சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசீவர்ணம் சதுர்புஜம்னு அந்த விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி தான் எல்லா மந்திரத்தையும் சொல்லுவோம் அப்போ மைக்குரிய கடவுள் விநாயக பெருமான் அவனுக்கு அருகம்புள்ளை விநாயக சதுர்த்தி பொதுவாகவே எல்லா சதுர்த்தியும் பணிபோல உருண்டு ஓடக்கூடியது விநாயகருடைய பாதத்தை பற்றினால் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி என்னன்னா நம்முடைய அத்தனை முன்வினை பின்வினை எல்லா வினைகளும் ஒரு செதர்காயை உடைத்தால் எப்படி தருமோ அதுபோல விநாயகருடைய பாதத்தை பற்றினால் நம்முடைய வினைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய உலகத்தின் முழு முதற் கடவுள் அந்த விநாயகப் பெருமானுடைய பல்வேறு சிறப்புகளை இந்த புது யுகத்தில் எப்படி நம்ம மோதகம் விதவிதமாக பண்ணி வைக்கிறாங்களோ விநாயகர் வழிபாட்டை பற்றி சில விதவிதமான விஷயங்களை புட்டு புட்டு வைக்கலான்னு நினைக்கிற புது யுகத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரு பிடித்தமான எளிமையான உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா விநாயக பெருமான் இப்போ நம்ம நேராக விநாயகர் சன்னதிக்கு போகிறோம் அது வீடாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் அற்புதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓவியத்தை பார்த்தா கூட விநாயகரை பார்த்தா நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நல்ல ரெண்டு காது ரெண்டு கண்ணு ஒரு தந்தம் எல்லாம் இருக்கும் ஆனால் விநாயகரை யாராவது கொஞ்சம் நுட்பமாக பாருங்களேன் இன்னைக்கு பூஜை செய்கின்ற போது ரெண்டு தந்தத்தில் ஒரு தந்தம் உடஞ்சிருக்கும் இன்றைக்கி புது யுகத்தில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை விநாயகர் சதுர்த்தியில் நேயர்களுடைய இதயத்திற்கு தைப்பது மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டு தந்தத்தில் ஒரு தந்தம் உடஞ்சிருக்கு யாராவது அதுக்காக வருத்தப்பட்டிருக்கமா இப்படி அழகான இந்த கடவுளினுடைய முகத்தில் ஒரு தந்தம் ஏன் உடஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை புட்டு வைக்கிறேன் இந்த மண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் வியாசர் இந்த மண் மகாபாரதம் ஒன்றை படைப்பதற்காக முற்பட்டார் அப்ப அவருக்கு முன்னாடி நாரதர் வந்தார் இந்த இந்த வியாசர் சொன்னாரு நான் மண் நன்றாக இருப்பதற்காக இந்த மண்ணை நான் பாரதம் படைக்கலாம்னு இருக்கேன் நான் சொல்ற வேகத்துக்கு எழுதுறதுக்கு யாராவது ஒரு ஸ்டெனோ பல பேருக்கு பிரச்சனை அதனால நல்ல ஸ்டெனோவா நான் பண்றேன்னு சொல்லிட்டு வியாசருக்கு நம்முடைய நாரதர் சொன்னாராம் உலகத்தினுடைய முழு முதற்கடவுளாகிய விநாயகர் இடத்துல கேட்டு பார்க்கலாம்னு பிறகு வந்து வியாசர் விநாயகர்கிட்ட கேட்கறாரு விநாயகர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம் நான் எழுதுற வேகத்துக்கு உங்களால சொல்ல முடியுமா உடனே வியாசர் சொன்னாராம் இந்த மண் உயிரிப்பதற்காக நான் சொல்றேன் நீ எழுதுனாரு எங்கே எழுத்தாணி கொண்டு எழுதினால் தடைபடுமே என்று தன் தந்தத்தை உடைத்தார் பாரதம் படைத்தார் தன் தந்தத்தை உடைத்தார் பாரதம் படைத்தார் இதுல விநாயகர் வழிபாடு நமக்கு என்ன சொல்லுது தன் அடகை துறந்த இந்த மண் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்ட கடவுள் விநாயகன் தன் அழகை துறந்தாவது இந்த மண் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட கடவுள் விநாயகன் அப்ப நம்ம என்ன நினைக்கணும் நம்முடைய எல்லையில ராணுவ வீரர்கள் ஏதாவது யுத்தம் வருகின்ற போது தன் கையை காலை இழந்து இந்த மண்ணை காப்பாத்துறாங்களே அவங்க எல்லாம் யாருன்னா விநாயகருடைய பரம பக்தர்கள் எனக்கு தெரிஞ்சு விநாயகர் வழிபாட்டை இந்த மண்ணுலகத்துல இந்தியாவுல முத முதல்ல வித்தாக விதைத்தவர் வரலாற்று பதிவு யார் சொல்றாங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவர்கள் வரலாற்று உண்மை சரி அடுத்து இன்னும் கொஞ்சம் வரேன் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல பாலகங்காதர திலகர் இந்த நாட்டுல சமயம் வளர்வதற்கும் சமுதாயம் ஒற்றுமையில் திகழ்வதற்கும் விநாயகருடைய பாதத்தை பற்றி விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை தேசமெல்லாம் கொண்டாடக்கூடியதற்கான முதல் அகழ்விளக்கை ஏற்றி வைத்ததாக வரலாற்று பதிவு இருக்கு எப்படி போய் அவர்கிட்ட வேண்டோம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் சொன்ன என் முதல் ஸ்லோகம் என்ன சொல்றோம்

வாழப்பட நான் தான் ரூபா நான் இல்லாட்டி உன்னை உள்ளேயே சேர்க்க மாட்டார் சிவாச்சாரியார்னு கண்மையாக பேசுமா ஆனால் நேவத்தியம் பண்ணிட்டு அதை தோலை உரிச்சு ஒருத்தருக்கு கொடுத்தோன்னே அது தோளே உரிச்சிருமா அதை விட சிறப்பு என்னென்னா வெத்தலை பாக்கு ஒரு ரூபா தான் இருந்தாலும் அது சொல்லுமா நான் இருந்தால் தான் ஆச்சாரியார் உன்னை உள்ளே கொண்டு போய் ஓம்பூர் பவட்ச தச்சவதவரண்யம் பர்க்கோ தேவஸ்தே தீமிகி தியோயோன பிரஜோதையாவது நேவேத்தியம் பண்ணுவாங்கன்னு சொன்னதை அந்த கோவிலை பார்த்துக்கிட்டு இருக்க குப்புசாமி வெத்தலைப்பாக்கு போடுவார் வசதி இல்லைன்னு ஆச்சாரியார் கொடுத்தோன்னே அதை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டான் இப்போ வாரியார் சொல்லுவார் தேங்காய் போன்று ஆணவமாக வாழைப்பழத்தை போன்று கண்மையாக தோல் உரிபடாமல் வெற்றிலை பாக்கை போன்று மாயமாக இல்லாமல் கோவிலுக்குள் வருகின்ற போது உங்கள் இதயத்தை கற்பூரம் போல வைத்துக் கொண்டு கணபதி சன்னிதானத்தில் நெருப்பிலை காற்றுகின்ற போது எப்படி அது தன்னை கரைத்துக் கொள்கிறதோ பக்தர்கள் அற்புதமாக கஜமுகனே யானை முகனே என்று கன்னத்திலே போட்டுக்கொள்கிறார்களோ அதுபோல உங்கள் இதயத்தை கற்பூரம் போல கணபதி சன்னிதானத்தில் விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் கரைத்து விட்டால் உங்கள் துன்பம் புரண்டு ஓடும் என்று வாரியார் சாமி சொல்லுவார் அன்புக்குரியவர்களே நாம் இந்த விநாயகருடைய சிறப்பு குறித்து பேசி வந்தபோது ஒரு ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன் உங்களுக்கு தமிழர்களுக்கு தெரியும் ஔவை பாட்டி என்றால் எவ்வளவு இன்பத்துக்குரியவள் என்று அவளுடைய அவ்வை பாட்டியினுடைய ஒவ்வொரு சொல்லும் நம்மை இந்த மண்ணை மட்டுமல்ல மனிதனையும் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஒருமுறை சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேர்ந்து கைலையங்கிரிக்கு யார் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று சொல்லக்கூடிய ஆம்பரணேஸ்வரர் வாளாம்பிகை தாய் விற்று உலகத்தினுடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சந்திப்பதற்காக கைலயம் கிரிக்கி கைலாயத்திற்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் சேர்ந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் அந்த மூவர் கூட்டணியில் ஒருவர் நம்முடைய அவ்வை மூதாட்டி அவ்வையை பார்த்து கேட்டார்கள் அவ்வையே நாங்கள் கைலயங்கிரிக்கு செல்ல இருக்கின்றோம் நீங்கள் வருகின்றீர்களா என்று அப்போது அவ்வை உள்ளதை உள்ளபடி சொல்கின்றவர் நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்லக்கூடியவர் அவை சொன்னார் இல்லை இல்லை நான் இப்பொழுது விநாயகர் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றேன் விநாயகர் பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன் அதை நான் முழுமையாக மனத்தை ஒன்றி செய்துவிட்டுத்தான் வரவேண்டும் கொஞ்சம் பொறுத்திருக்க முடியுமா என்றார்கள் சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த எண்ணெயில் போட்டக்கூடிய அப்பளத்தில் வரக்கூடிய கொப்பளம் போல அப்படியே பரிதவித்து இல்லை 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 நாங்கள் இப்பொழுதே புறப்பட வேண்டும் இப்பொழுதே புறப்பட வேண்டும் என்று இவர்களுக்கு முன்னே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அவ்வையை விட்டுவிட்டு இவர்கள் கைலாஷ் நோக்கி புறப்பட போனார்கள் எங்கே கைலயங்கிரியை நோக்கி இரண்டு பேரும் போகவிட்டார்கள் ஆனால் அவ்வை கொஞ்சம் கூட சலனப்படவில்லை விநாயகா இன்றைக்கு நான் உன்னுடைய வழிபாட்டை பாதியிலே நிறுத்திவிட்டோ அல்லது மனம் முழுமை பெறாமல் செய்துவிட்டு நான் செய்தால் அது முறையற்ற செயல் என்று அந்த கஜநாதனை நம்முடைய விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டை ஆத்ம சுத்தத்தோடு முழுமையாக செய்து முடித்தார் கண்முன்னே தோன்றிய விநாயகர் கேட்டார் அவ்வையே அவர்கள் கூப்பிட்ட போதும் நீ ஏன் செல்லவில்லை என்றபோது இல்லை விநாயகா உன்னுடைய வழிபாட்டை நான் பாதியிலே அப்படியே விட்டுவிட்டு விட்டு செல்லக்கூடாது நான் முழுமையாக செய்ய வேண்டும் என்றவுடன் விநாயகர் கேட்டார் நீ கைலாஷ் போக வேண்டும் அப்படிதானே என்று சொன்ன அடுத்த நினமே தன்னுடைய தும்பிக்கையால் அவ்வையை தூக்கிக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சேரமான் பெருமானும் கைலயங்கிரியை அடைவதற்கு முன்பே அந்த தேவலோக காட்சியை கண்கொள்ளா காட்சியை அவ்வைக்கு ஒரு நொடிப்பொழுதில் உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் அப்படி சொடக்கு போடுற நேரமா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவ்வையை கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள் அவ்வை சென்று சில மணி நேரத்திற்கு பிறகுதான் இவர்கள் இருவரும் வந்தார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் கஜநாதன் நம்முடைய அற்புதமான விநாயகப் பெருமானுடைய பாதத்தை யார் சிக்கன பற்றுகின்றார்களோ தான் நம்ம சொல்லுவாங்கள காதலாகி கண்ணீர் மல்கி கசுந்துருகி உண்மை இந்த ஆத்ம சுத்தத்தோடு அவனுடைய பாதத்தை பற்றினால் நமக்கு கிடைக்கும் இன்னொன்று சொல்லட்டுமா ஒரு யதார்த்தமான உண்மை சொல்கிறேன் இப்போ தெருவில் கோவில்களில் விநாயகர் நம்முடைய ஆணை முகன் அந்த விநாயகர் பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும்ல அவருடைய முகம் மனித முகமாக இருக்கும் உடம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முகம் வந்து யானை முகம் உடம்பு மனித உடம்பு ஒரு விசித்திரமான என்ன கடவுள் பாதி மிருகம் பாதினு இது சினிமா பாட்டு இல்லை நான் சொல்றது கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி ஆணையினுடைய முகம் மனித உடம்பு சேர்ந்து ஒரு விசித்திரமான கடவுள் இந்த விநாயகர் இந்த விநாயகர் வழிபாட்டில் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது திருவிழா காலங்களில் தெருக்களில் கோவில்கள் அருகிலே இருக்கும்போது நம்ம யானையிட்ட போய் ஒரு பத்து ரூபாயை கொடுத்துட்டு யானை மேலே ஏறணும்னு நினப்போம் அப்போ என்ன பண்ணுறது ஏணி போட்டு ஏறும்போது யானை டக்குன்னு நகர்ந்துட்டால் கீழே விழுந்துருவோம் இல்லை ஸ்டூல் போட்டு ஏற முடியாது நாலு பேர் தூக்கி விட்டு ஏற முடியாது இதில் ஒரு நுட்பத்தை பார்க்கணும் யானை மேலே ஏறணும்னா யானை என்ன பண்ணணும்னா குழந்தைங்களை பார்த்தா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும் அப்போ அதை பாதத்தை சிக்கனை படுத்திக்கிட்டா அது பாதத்தை சிக்கனை பிடிச்சிக்கிட்டா பற்றிக்கிட்டா அதை என்ன பண்ணும்னா அப் அற்புதமாக தூக்கி தலைக்கு மேலே ஏற்றிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விநாயகருடைய பாதத்தை கள்ளம் கபடம் இல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் மன தூய்மையோடு குழந்தை மனத்தோடு யார் சிக்கனை பற்றி கொள்கின்றார்களோ அவர்களை தன் தலைக்கு மேலே தூக்கி விடுவான் அதனால்தான் ராமாயணத்தில் ஒரு நுட்பமான விஷயம் உண்டு இருகை வேளத்து ராகவன் வேளம்னா யானை இருகை வேளத்து ராகவன் எப்படி கம்பன் போடுறான்னா ராமனை விநாயகருக்கு இணையாக ஒப்பிடுறாரு ராமருடைய பாதத்தை பற்றினா தலைக்கு மேலே தூக்கிட்டு போவான் அப்படிங்கிறது இப்படி விநாயகரை பற்றி விதவிதமான விஷயங்கள் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக தமிழகம் முழுவ இருக்கக்கூடிய பல்வேறு திருக்கோயிலுடைய காட்சிகளை பல்வேறு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பினாலும் கூட புதுயுகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஆன்மநேய ஒருமைப்பாற்றோடு பக்தி ரசத்தோடு உள்ளதை உள்ளபடி சொல்கின்றது அந்த வகையிலே இன்றைய விநாயகர் வழிபாடு நமக்கு உணர்த்துவது என்ன என்றால் எளிமைக்குரிய கடவுள் விநாயகர் மன தூய்மையோடு வழிபட வேண்டிய கடவுள் விநாயகர் அவருக்கு ஆடம்பர பூஜை தேவையில்லை இந்த மண்ணில் முளைத்த தாவரத்தை வைத்து ஒரு பொருள் பொட்டு கடலையே கொடுக்கலாம் அதைவிட சிறப்பு என்ன என்றால் பதினோரு முறை நம்ம தோப்புக்காரனும் குட்டு போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய இரத்த ஓட்டம் சீராக தெரிகிறது அதைவிட சிறப்பு என்ன என்று சொன்னால் விநாயகர் வழிபாடு இன்று நேற்று தோண்டியது அல்ல காலம் காலமாக ஒரு சங்கிலி தொடர் போன்ற இந்த மண்ணில் மரபை ஏற்றிய வழிபாடு அதைவிட சிறப்பு என்னவென்றால் குடவரை கோவில்களில் சிறப்பு வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நகரத்தார்கள் எந்த விஷயம் செய்தாலும் அங்கே சென்று முதலில் வழிபட்டு தான் செய்வார்கள் அதையும் விட இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா சபரிமலை யாத்திரை போகின்றவர்கள் பிள்ளையார் பிள்ளையார்பட்டியிலேருந்து தான் யாத்திரையை தொடங்குவார்கள் அப்படி விதவிதமான வாழ்க்கையில் வசந்தங்களை தரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிடா எல்லோருக்கும் இன்பத்தை தரட்டும் என்பதையே வேண்டிக் கொள்வோம் இப்படி விநாயகருக்கு வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த பூமிதான் சாமி சாமி தான் பூமி இந்த பூமிக்குரிய கடவுள் யார் விநாயகர் விநாயகர் சிலை எங்கேருந்து செய்கிறோம் மண்ணில் தான் செய்கிறோம் மண்ணில் எடுத்து கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு விநாயகருக்கு ஒரு உருவம் கொடுத்து அருகம்புல் மாலையை சாத்துறோம் இப்போ மண் என்னது ஜடப்பொருள் விநாயகருக்கு மூக்கு கண்ணு அதெல்லாம் வச்சு ஒரு உருவம் கொடுக்குறம அது உயிர் உயிர்பொருள் ஜடப்பொருளும் பொருளும் சேர்ந்து ஒரு வழிபாடு உண்டுன்னா இந்த பூமிதான் சாமி சாமி தான் பூமி இந்த மண்ணுக்குரிய கடவுள் விநாயகர் பெருமான் அவருக்கு ஏன் மோதகம் வைக்கிறது நல்லா பாருங்க எப்படி பூமியை ஓசோன் மண்டலம் மூடி இருக்கிறதோ அதுபோல உள்ள பூரணம் வைத்து அவருக்கு வைக்கிறோம் இந்த விநாயகர் பயத்தை பார்த்தீங்கனாலே பூமி போல உருண்டையாக இருக்கும் இப்படி அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இணையத்தில் அற்புதமாக ஒரு இணைப்பு பாலம் நடத்தக்கூடிய வழிபாடு விநாயகர் வழிபாடு இன்னொன்று இந்த விநாயகர் சேர்த்தி வழிபாடில் நிறைய குழந்தைங்க புது யுகத்தில் பார்த்துட்டு கேட்குறீங்க அது சரிங்க நாங்க டெய்லி காலில் பதினோரு மணிக்கு என்ன பதினோரு மணிக்கா இல்லை இல்லை பதினோரு தடவை நாங்கள் குட்டு குட்டிக்கிட்டு பதினோரு தடவை தோப்பு காரணம் போடுறோமே எக்ஸாம் சமயத்தில் சில பேர் கூட போடுவீங்க ஆனால் இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஒரு நுட்பம் இருக்கு காலத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் அசுரர்கள் ரொம்ப ஆட்டி படைத்தாங்க அந்த அசுரர்களுடைய தலைவனுக்கு தேவர்களும் முனிவர்களும் வேண்டா வெறுப்பா வந்து குட்டி குட்டிக்கிட்டு தோப்பு காரணம் போடணுமா இத விநாயகர்கிட்ட போய் எல்லாரும் முறையிட விநாயகர் அசுரர்களை சமுகாரம் செய்தார் பிறகு தேவர்களும் முனிவர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் அப்ப அவங்களுக்குள்ள கூடி ஒரு மந்திர ஆலோசனை வைத்தார்களா இதுவரைக்கும் நம்ம அசுரர்களுடைய தலைவனுக்கு வேண்டா வெறுப்பா நம்ம செஞ்சோம் இப்ப கஜமுகன் அண்ணன் ஆணை முகன் வெள்ளி கொம்பன் நம்முடைய வினைகளை தீர்த்தானே அவனுக்கு நம்ம இன்பத்தோடு சேர்ந்து நாள்தோறும் பதினோரு தோப்புக்காரனும் குட்டிக்காரனும் குட்டு போட்டுக்கலாம்னு நினைச்சாங்களா ஆனா இப்ப கலியுகத்துல சைன்ஸ்ல விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா பதினோரு தடவை நம்ம இந்த தோப்புக்காரன் போடும் போது நம்மளுடைய பிரைன் ஆக்டிவேட் ஆகுது குட்டு பதினோரு தடவை குட்டிக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு இப்படி விநாயகர் வழிபாட்டில் விதவிதமா இருக்கு அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி விநாயகரை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தரிசிக்கணுங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் நகரத்தாருடைய மிக பிரசீதி பெற்ற திருக்கோயில் அந்த அமைப்பு குளக்கரை தோற்றம் அங்கே இருக்கக்கூடிய தங்க விக்கிரகம் இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு அற்புதமான வண்ண ஓவியம் இருக்கும் அந்த விநாயகர் எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன் நம்முடைய மலக்கோட்டை விநாயகரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேருந்துலையோ கார்லையோ தொடர்வண்டியிலையோ போகும்போது அந்த காலை நேரத்தில் கதிரவன் உதிக்கின்ற போது சோலைகள் காவிரி நாத்து நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை படுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு யானை படுத்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் உச்சி பிள்ளையார் எங்கே பார்த்தாலும் அந்த உச்சி பிள்ளையார் நமக்கு தெரிவார் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈசனாரி பிள்ளையார் உலகத்திலேயே பிரசீதி பெற்றது ஏன் நம்முடைய பாட்டுக்கோர் புலவன் பாரதி கந்தக பூமியில் வெடித்து சிதறினானே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடினானே அந்த பாரதி அவன் நாள்தோறும் வழிபட்டது பாண்டிச்சேரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் இப்படி பிரசீதி பெற்ற உலகத்தில் சங்கரங்கோவில் விநாயகர் நம்முடைய சங்கடமெல்லாம் தீர்க்கும் இப்படி தமிழ்நாட்டில் விதவிதமான விநாயகர் இருக்கிறது இன்னைக்கு அதுக்கெல்லாம் அபிஷேகம் எல்லாம் பாலால் பஞ்சகவியத்தால பன்னீரால புஷ்பத்தால் இப்படி அபிஷேகம் செய்து தூபதீப ஆராதனை செய்து மோதகம் அதாவது கொழக்கட்டை செய்து பொறி கடலை பொட்டுக்கல்லை இதெல்லாம் வச்சு கரும்பு வைத்து அற்புதமாக தலைவாழ இலையில நேவேத்திய பொருட்கள் வைத்து தூபதீபம் ஆராதனை செய்து அவனுடைய கரத்தை பற்றி நாம் கலியுக வரதனாக இருக்கக்கூடிய அந்த விநாயகரை வழிபட்டால் நமக்கு எல்லா வரங்களையும் அவன் தேடி நாடி ஓடி வந்து கொடுப்பான் அதில் இன்னொரு சிறப்பு நான் என்ன சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த விநாயகர் வழிபாட்டுங்கிறது ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாங்க வீட்டில் ஒரு மஞ்சளில் செஞ்சு வைக்கலாம் மண்ணில் சாணத்தில் புஷ்பத்தில் கூட நீங்கள் அலங்காரம் பண்ணி வைக்கலாம் ஒரு எளிமைக்குரிய கடவுள் விநாயக பெருமான் சரி நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் அவருக்கு ஒரு அற்புதமான பாட்டு உண்டு என்ன பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்து நிழலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையார் நேரம் துன்பம் யாவையுமே தீர்த்து வைக்கும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடனும் மண்ணினாலே செய்திடனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் அவள் கடலையும் அரிசி கொழு கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டி அனுதினமும் எழியின் மீது ஏறி ஏறி இஷ்டம்போலே சுற்றுவார் இந்த விநாயகர் வழிபாட்டில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் தாய் தான் மாத்ரு தேவோபவ சொல்றாங்கல்ல சொல்கிறாங்கல்ல மாதா பிதா குரு தெய்வம்னு உலகத்துக்கு அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவன் விநாயகப் பெருமான் தான் தாய் தந்தையை சுற்றி வந்தால் உலகத்தையே சுற்றி வரலாம்னு சொன்ன அந்த விநாயகப் பெருமானுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல வடநாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமெல்லாம் கொண்டாடுகின்றார்கள் குறிப்பா நீங்கள் லண்டன் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நகரங்களிலெல்லாம் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு ரொம்ப பிரசீதி பெற்றது அந்த விநாயகரை உங்கள் உள்ளத்தில் இல்ல கதவுகளை திறந்து அற்புதமாக இல்லத்தில் அற்புதமாக தூய்மைப்படுத்தி தூபதீபம் ஆராதனை செய்து மனத்தை குவித்து உள்ளத்தில் எந்த சங்கடங்களையும் வைத்து கொள்ளாமல் நல்ல எண்ணங்களால் நல்ல சொற்களால் தூய மலர்களை கொண்டு அவரை அர்ச்சித்து அவருடைய பாதத்தை பற்றுங்கள் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா விநாயகர் சதுர்த்தி பெருவிடா முடிந்த மறுதினம் பூஜைன்னு செய்யணும் நிறைய பேர் இதை தவறிடுறோம் அந்த புனர் பூஜை செய்த பிறகு அது மறுநாள் செய்வாங்க சில பேர் மூணாவது நாள் சில பேர் அஞ்சாவது நாள் ஏழு நாள் அவங்க அவங்களுடைய வசதிப்படி எத்தனை நாள் இல்லத்தில் வைத்திருக்கின்றீர்களோ மண் பூஜிப்பது தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா மண்ணுக்குரிய கடவுள் அந்த புனர் பூஜை முடிந்த பிறகு அதை எடுத்துக்கொண்டு கடலில் ஆற்றில் ஏரியில் குளத்தில் கிணற்றில் ஏதேனும் ஒரு நீர்நிலைகளில் கொண்டு போய் அப்படியே கரைத்து விடணும் அது விநாயகரை மட்டும் நாம் கரைக்கவில்லை நம்முடைய பாவங்களை நம்முடைய வினைகளையும் அப்படியே கரைத்து விடுகின்றோம் அப்படி கொம்பன் விநாயகனாக இருக்கக்கூடிய அந்த முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமான் இந்த புதுயுக தொலைக்காட்சியின் வாயிலாக ஒட்டுமொத்த தமிழ் உள்ளங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் புகுந்து மங்களம் பொங்க மனையரம் சிறக்க எல்லா வளங்களையும் நலங்களையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் வலியுறுத்துகின்றேன் எல்லா சதுர்த்தியும் சிறப்புக்குரியது அதுவும் சங்கடகர சதுர்த்தி மிகச்சிறப்பு அதுவும் விநாயகர் சதுர்த்தி என்பது பொற்கூடத்திற்கு பொட்டு வைத்த செய்தி எனவே விநாயகரை வழிபடுவோம் நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்த்து கொள்வோம் என்று சொல்லி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் புது யுகத்தின் வாயிலாக எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களோடும் விளம்பரதாரர்களோடும் இணைந்து இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இதே போன்ற ஒரு இனிமையான சுவையான நல்ல நாளில் நாம் சந்திப்போம் நல்ல விஷயத்தை சிந்திப்போம் வினை தீர்க்கும் விநாயகா